மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மேலும் 17 பேர் கொரோனா நோயோடு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 8 பேர் மன்னார் மீன்சந்தை பகுதியில் கடமையாற்றுபவர்களாகவும் 5 பேர் ஏற்கனவே தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட தனியார் நுண்கடன் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களாகவும் ஏனைய 2 மாந்தை மேற்கு பகுதியில் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டவர்களினுடைய முதல் நிலை தொடர்பாளராகும் ஒருவர் ஏற்கனவே தொற்றோடு அடையாளம் காணப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றவர்களோடு நெருங்கி பழகியவராகவும் மேலும் ஒருவர் கர்ப்பிணி பெண் ஒருவராகவும் காணப்படுகின்றார்கள். இதேவேளை முசலி பகுதியில் எழுமாட்டாக செய்யப்பட்ட 83 PCR பரிசோதனை முடிவுகளில் எவருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்று முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனோடு சேர்த்து இதுவரையில் 305 பேர் கொரோனா தொற்றோடு மன்னார் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருடத்தில் 288 பேரும் இந்த மாதத்தில் 38 பேரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 11,230 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த மாதத்தில் 683 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் காப்போத சாதாரண தர பரீட்சைகள் கல்வி திணைக்களத்தோடு இணைந்து சுமூகமான முறையில் இன்று நடத்தி முடிக்கப்பட்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரீட்சையில் 3 மாணவர்கள் முதல் நிலை தொற்றாளர்களாக இருந்து எமது போக்குவரத்து வசதியோடு பரீட்சைக்கு தோற்றி இன்று அவர்கள் பரீட்சையை நிறைவு செய்கின்றார்கள். அதேவேளை நாளைய தினம் மன்னார் திருக்கேதீச்சரம் பகுதியில் சிவராத்திரி விழாவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவு பக்தர்களோடு உள்ளூர் பக்தர்களோடு கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.